I cannot give you one line answer, Balbir. And I cannot give you commitment until we have more information. The most important thing right now is that he has to come out of the coma. Only then we can decide அடுத்து என்ன பண்ணலாம்னு. அப்படியே கிடைச்சாலும் there is always a possibility உங்க பாடி புது ஹார்ட்டை ரிஜெக்ட் பண்ணலாம். A lot of things have to go right for this to work. Unfortunately, the success rate is only 1%. என்ன இது? சக்கு நான் அப்பா பேசுறேன்டா. டேய் ஃப்ளைட் எடுத்துன்னு சொல்றா, நான் கட்டல வேணும் போமா. காரமும் வரமாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. தண்ட கருமாந்திரமே, வரும்போது பெட்ரோல் போட்டு எத்தனை வந்து வெயிடா. ஆயிரம் இருந்தாலும் அவன் என் பையன்டா. நாயே பாட்டு மட்டும்
ட்ரால் பண்ணிட்டு அந்த படத்தில் நிறைய குட் மெட்டீரியல்லாம் இருக்குது. நிறைய பசங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி பலகார வீட்டு பசங்கன்னா தே பி அ பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸாக இருப்பாங்க. ஆனால் ரெஸ்பெக்ட்ஸ் ஃபேமிலியா இப்போ ஏதாவது சண்டைகிட்ட ஆச்சுன்னா தெரியாமல் காசு கரெக்டாக வேணுமான்னு சொல்லிட்டு இ கால்ஸ் இஸ் ஒரு பெருமிந்த ஃபேமிலி பிரதர்ஸ் ஐட்டம் வந்து பொட்டன்ஷியலுக்கு வச்சுக்கிறாங்க. இட்ஸ் ஓ குட் ஃபேமிலி வந்து ஃபேமிலியோட இருக்கிறவங்க வந்து இருக்க ஒரு சர்டன் ரூல்ஸ் எல்லாம் மாற மாட்டாங்கோ விட்டு கொடுக்க மாட்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து பேசலாம். அதை விட்டுட்டு நிறைய விஷயம் பார்த்தேன். ஒரு இதில் வந்து ஆர்ஜே பாலாஜி கூட சொன்னார், என் பசங்க வந்து அந்த விஷயத்த பார்த்துக்கிறது அதை விரும்பல, அந்த படத்தை நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யா இட்ஸ் குட் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்த வாழ்க்கைன்னா வேறதாக இருக்கலாம். பட் ஒரு பாட்டு வந்து கெட்ட படம்னு சொல்றதுக்கு எனக்கும் உண்மை இல்லை, இவங்களுக்கும் உண்மை இல்லை, யாருக்குமே உண்மை இல்லை. இட்ஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த லைஃப் வாட் தே சா அண்ட் அப்படி வளரும். ஸோ அண்ணன் படத்தை ட்ரால் பண்ணுவீங்கன்னா வீடியோ வந்து அவங்களுக்கு புரிய வைங்க. இட்ஸ் நாட் தட் லைக் மென் டு ஹேவ் சம் ஃபீலிங்ஸ் மென் மென்னா தான் இருப்பான். ஆமாம், சட்டன் விஷயம்னா கசுக்கத்தான் செய்யணும், கசுக்கிறது தான் மறந்து என் மனதில் ஒவ்வொன்றிலே இருந்துச்சு. அந்த படத்தில் ரொம்ப ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஐ சப்போர்ட் அனிமல் ஃபார் ஃபியூ ரீசன்ஸ் நாட் ஃபார் ஆல். ஓகே, அது ஒரு மூவி சரியா, அது ஒரு என்டர்டெய்னிங் பிளாட்ஃபார்ம். அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு கெட்ட விஷயத்தை தூக்கி போடுங்க. எஸ் அந்த விஷயத்தில் இந்த ஆல்ஃபாம் மேலோ பெயிண்ட் மேலோ அவங்க அப்பனை கொலை பண்ணுவாங்க. அந்த ஐயாண்ட செக்கச்செவானத்தில் அவன் பையனே அந்த மாதிரி பண்ணும்போது எப்படிடா அவங்களுக்குலாம் இப்படி மனசு வருது? ஒரு படத்தை அவ்வளோ ஏட் பண்ணாதீங்களா? அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான். அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் பேசுங்க. இந்த வாருக்கு போகிற மெனுக்கெல்லாமே அனிமல் படத்தில் இருக்கிற ஆல்ஃபா மேலா பீலர் சிக்மா மேலா அந்த பாட்டு பொசிஷன் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாருக்கு போகும்போது மென் வந்து மென்னு வீட்டில் வந்து பாத்திரம் கேட்கணும், சாமானம் இந்த வாரை பிடிக்காம இருக்கணும்லாம் பிடிக்காம போகும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து உங்களோட பங்கம் கலைச்சு பாரு எப்படியோ நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு தெரியும். அந்த டைரக்டருக்கு ப்ரொடியூஸ் பாய் ஃப்ரம் கார்த்திகேஸ். வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கணும். நான் பேசியது ஏதாவது உங்களுக்கு ஹார்ட் ஆகிடுச்சுன்னா நான் ஃபண்டமெண்டல் பேசிக்கொள்ள சொல்லி கிச்சடி வீட்டாண்டா தற்கூறி. Silence!